வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா பாஜக அறிவிச்சதில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து கோவையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நிற்பார்ன்ற எதிர்பார்ப்பே இல்லை. நயினா நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா நெல்லையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சில இடங்கள் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பாஜக களமிறங்கி இருக்கிறதெல்லாம் ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாருமே பாஜக அறிமுகமானவங்க, நல்லா பரிச்சயமானவங்க தான் இறங்கியிருக்காங்க. ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ், ஸோ இந்த கூட்டணிலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நெல்லையில் வந்து நயினா நாகேந்திரன் ஜெயிப்பார்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ஓபிஎஸும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா முக்குலத்தூர் சமுதாயம் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க ஒரு சூழல மெகா கூட்டணி யார் அமைச்சிருக்கா, எடப்பாடி பழனிசாமி அமைச்சிருக்காங்களா இல்லை பாஜக அமைச்சிருக்கா ஒரு சந்தேகம் இருக்கு. திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் பிளவு இருக்குல்ல, இது மிகப்பெரிய லெவலில் இந்த வழக்கில் ட்விஸ்ட் ஆகும். அதாவது ஜெயலலிதா எப்படி வந்து சேவல் சிறந்த ரெண்டு மிகப்பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சு அதிமுக கைப்பற்றுறாங்களோ அதே மாதிரி ஓபிஎஸ் தரப்பும் வந்து எதிர்பார்க்குறாங்க. எப்படியாச்சும் ஓபிஎஸ் வந்து ஜெயிக்க வச்சு மத்திய அமைச்சர் ஆக்கிடணும்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா குறியாக இருக்காங்க. வேறு யாராச்சும் வந்து மூணாம் நம்பர் இருந்தால் கூட நம்ம எதுக்கு இவருக்காண்டி வேலை செய்யணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஓபிஎஸ்ஸை கணம் காண்டார். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா துரோகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்குற மக்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதனால ராமநாதபுரத்தில் நிற்கிறேன்ற மாதிரியும் முக்கியமாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டார்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் பக்கம் நிறைய ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் இருக்க முக்கியமான புள்ளிகள் இதை தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் எதிர்பார்க்குறாரு. வித்த தொண்டர்களை இறக்கி பார்க்குறப்ப தலைவராக நம்மளே இறங்கி பார்த்துடலாம்ன்ற ஒரு பல பெருச்சியில் தான் இறங்கியிருக்காரு. நான் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் எளிதாக ஜெயிக்க முடியுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.